எங்க தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நாளைக்காவது வருவீங்களா? முடியலங்க, தாங்க முடியலங்க, கஷ்டமா இருக்குங்க. வயிறு எரிச்சல் வேற பேசுங்க, நாளைக்கு வந்துருங்க பிளீஸ். வாங்க வந்து சரி பண்ணுங்கன்னா பூரா இந்த வேலையாதான்ப்பா இருக்கு, வர முடியலங்கிறாரு. அடிக்கிற வெயிலுக்கு அவர் வந்தாதான நம்ம வாழ்க்கையில ஒரு வருத்தப்படாத சங்கத்துல சுட்டரிக்கும் சூரியன், இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். எக்ஸாக்ட்லி. சோ நம்ம பரத் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுட்டரிக்கும் சூரியனை பத்தி தான் பேச போறோம். சோ வெல்கம் டு தி ஷோ. இது பிருத்வி விமன்ஸ் இனவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். உடன் வழங்குவோர் கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ஜே ஜே கோல்ட் டீ நகர், குலாஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஷாம்பு. வெயிலுக்கு நம்ம மேல அப்படி என்ன கோவம்னே தெரியல. அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சதே நம்ம தான். இந்த வெயில் இன்னைக்கு இவ்வளவு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். அதனாலதான் வந்து வச்சு செய்து நம்மள இந்த வெயில். நம்ம என்ன பண்ணோம் வெயில் இப்படி இருக்கிறதுக்கு? எத்தனை மரம் நட்டுருக்கு இது வரைக்கும்? சொல்லு 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 சார். ஓ தடியன் வந்தியே, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல படிச்சது ஞாபகம் வரல. ஒரு விஷயம், மரம் வெட்டுறது, மரம் நட முடியாது, செடிதான் நட முடியும். செடியா வச்சிருக்கியா? டெம்பரேச்சர் எகிர எகிர டெய்லி இந்த 103, 104, 105 அப்படின்னு பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. ஆமா, இன்னொரு சில இடத்துல எல்லாம் வந்துட்டு 108 போறாங்க இந்த 109. வெயிலோடைய டிகிரியை சொல்றேன். சென்னையில கடந்த 6 பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு வெப்பம் பதிவே ஆகலையா? 109 அப்படின்ற அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க போய் ஆயிருக்கு பாருங்க. கரெக்டா நம்ம ஏர்போர்ட் மீனம்பாக்கம், நம்ம வீடு எங்க இருக்கோ அதுக்கிட்ட தான் இருக்கு. அதுல இருந்து என் கலர் எல்லாம் கொஞ்சம் லைட்டா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னா பாருங்களேன். அதாவது நடந்திருக்கு நீர் ஆகாரங்கள் உள்ள சாப்பாடு வந்து நிறைய நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்பவே அதனாலதான் நம்மளோட விவசாயிகள் எல்லாம் பார்த்தோம்னா கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஞ்சி அப்படின்றத நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல கஞ்சி கூழ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம இளநீர் நிறைய கிடைக்கும், நுங்கு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டாலே இப்பதான் நிறைய கிடைக்கும். ஆசைப்பட்டு சாப்பிட்டோம்னா மூஞ்சி ஃபுல்லா கொப்பளம் வருது. அது அளவு இருக்குமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அளவோட சாப்பிடணும். இப்போ வெயில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இமீடியட்டா சில்லுன்னு குடிக்கணும், சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். பட் அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு நம்ம பாடி திருப்பி ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அப்போ சில்லுன்னு இருந்தா இன்னும் டபுள் டைம் ஹீட் ஜென்ரேட் பண்ணும், இன்னும் பிரச்சனை. அதுதான் குளிர்ச்சியாவே இருக்கிற பழங்கள் அதெல்லாம் சாப்பிடணும். சரி, குளிர்ச்சி அப்படின்னும் போது இந்த பெண்கள், முக்கியமா வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி இந்த வெயில் நேரத்துல பேசியாகணும். அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி ஆபீஸ்ல மோஸ்ட்லி ஏசி இருக்கு. முதல்ல வந்துட்டு எப்படின்னா வீட்டுல இருந்து அவங்க ஆபீஸ்க்கு அனுப்புறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். இன்னைக்கு எந்திரிச்ச உடனே கிளம்புறோம் ஆபீஸ்க்கு. ஏன்? ஏன்னா ஆபீஸ் அவனுக்கு மால் மாதிரி விட்டா போதும் அப்படின்னு கிளம்பி, அவ்வளவுதான். ஏசி வெயிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடணும். பட் இப்பதான் வீட்டுக்கு ஒரு ஏசி எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. அது இபிஆர் கட்டுவா? அதுக்கு எவ்வளவு கரண்ட் பில் கட்ட முடியும்? வீட்டுல இருக்கிற லேடிஸ் நாள் முழுக்க ஏசி போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க புருஷங்காரங்க. அதுக்குதான் நம்ம கொஞ்சம் டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஏசியை யூஸ் பண்ணுவோம். ஏசி நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் ஆன்லே இருக்கணும், அப்பதான் நம்ம வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதை வந்து ஒரு 1 போட்டுட்டு அந்த கூலிங்லயே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நம்ம மெயின்டைன். அதுதானே வர மாட்டேது. இப்ப என்னன்னா அந்த ஏசி ஆஃப் ஆன அடுத்த செகண்டே நம்மளுக்கு தெரிஞ்சிருது ஆஃப் ஆயிடுச்சா, அப்ப திருப்பி போடுங்க அப்படின்ற மாதிரி. பேசிக்கா நம்ம என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் வர மெயின் ரீசன் என்ன,
அட் அ டைம் எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம். வாஷிங் மிஷின் ஒரு பக்கம் ஓடும், ஒரு பக்கம் ஏசி ஓடும், ஒரு பக்கம் வீட்டுல தண்ணிக்கு மோட்டர் ஓடும். சோ எல்லாமே ஒரே டைம் போகும்போது அது நீ சொல்லும் போதுதான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஜாஃபர் கான் பேட்ல இந்த மாதிரி பவர் அவுட்ரேஜ் ஃபுல் பவர் எல்லார் வீட்லயும் யூஸ் பண்றதுனால டிரான்ஸ்ஃபார்மரே வந்துட்டு ஃபயர் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, நீங்க மரம் நடுங்க மரம் நடுங்க அப்படின்னு சொல்றோமே, மரத்தை சீக்கிரம் நட்டு வைங்க, ஏன்னா இதனால அந்த ஓசோனு அப்புறம் அந்த இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. குளோபல் வார்மிங் எல்லாம் சயின்டிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், பட் தண்ணி ரொம்ப இலவசமா நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு விஷயம் தண்ணி. அஃப்கோர்ஸ் காசு கொடுத்து வாங்குறோம், அந்த கவுண்டர் எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நானே சொல்லிக்கிறேன். பட் அந்த தண்ணி நம்ம வந்து மினிமம் சாதாரணமாவே அட்லீஸ்ட் 2 லிட்டர் குடிக்கணும். சம்மர் சீசனுக்கெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் இல்லைன்னா 4 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கிறோமா நம்ம பாத்து. என்னன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறது வந்து தாகமே எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தாகம் எடுக்குதோ இல்லையோ அப்பப்ப குடிச்சிட்டு டீஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. இதுல என்னன்னா இப்போ விளையாடணும் வரும்போது என் பிள்ளையா இல்ல பக்கத்து பிள்ளையானே தெரியாது, அந்த அளவுக்கு கருகி போய் வருதுங்க இந்த வெயில. சோ பசங்களை வெளில விளையாட அனுப்பும்போது வாட்டர் ஸ்ப்ரே இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சோம். வேண்டா சங்க, சட்டைய வச்சு தொடச்சு எடுங்க, ஜஸ்ட் கிரீம்ன்ற மாதிரி வந்துரும். ஐயோ கை தெரியல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப நம்ம சொல்றோம்ல, அதாவது வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்துட்டு இப்ப ரீசன்ட் டேஸ் அதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இப்ப வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் வைக்கிற பழக்கம்ன்றது இங்க சுத்தமா குறைஞ்சிருச்சு. என்னன்றது ஒண்ணுமே கிடையாது. எண்ணெய் வச்சாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணாம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுமா, அதுக்கு தான் எண்ணெய் வைக்கிறது. ரெண்டாவது, எண்ணெயவே கிராமத்துல பார்த்தோம்னா இன்னைக்கும் வேலை செய்யறவங்களாம் நல்லா உடம்புல தேய்ச்சிக்குவாங்க. காரணம் ஒரு பளபளப்பு வரும். நீங்க சொல்ற அதே சன்ஸ்கிரீன் தான், அந்த பளபளப்பு வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட் வேவ்ஸ் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருமே தவிர அப்சர்வ் பண்ணாது. ஆனா இந்த வெயிலுக்கு இந்த சிட்டியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் மோஸ்ட்லி பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, கிளம்பி எல்லாம் ஃபேமிலியோட மாலுக்கு போயிடுறாங்க. மால்ல தான் வந்துட்டு 24 hours நல்ல ஏசி இருக்குது, ஃப்ரீ என்ட்ரி. நம்ம ஷாப்பிங் பண்றோமோ இல்லையோ நல்லா உள்ள ஃபேமிலியோட வந்து வெளியே வந்துடுறோம். நம்ம எதுனாலுமே நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. வெயில் அடிக்கிறது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், இப்படி எல்லாம் இருந்தாலுமே இப்ப சங்கர் சொன்ன மாதிரி வெயில் இருக்கத்தான் போது. வருஷ வருஷம் அந்த வெயில் வந்தா நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்க போறோம். டெம்பரேச்சர் எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்குன்றனால நம்ம உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கணும். நிறைய நீர் ஆகாரங்கள், நிறைய நீர் சத்து உள்ள விஷயங்கள் அப்படின்றத உடம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சுட்டரிக்கும் சூரியன்ல இருந்து நம்ம எப்பயுமே நம்ம இந்த வெயில் மட்டுமல்ல இனி எந்த வெயில் வந்தாலும் நாம ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சுட்டெரிக்கும் சூரியனை பத்தி நாங்க 4 பேருமே நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். சோ அடுத்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கர் நிக்கி வந்து மக்களோட மக்களா போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு மக்கள் நகைச்சுவையா பல பதில்கள் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த செக்மெண்ட்ல ஆங்கர் நிக்கி வந்து என்ன கேள்வி மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு தெரியுமா? வீட்டுல மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துச்சுன்னா கணவன்மார்கள் யார் பக்கம் நிப்பீங்க? கேட்டு பாரு, கரெக்ட் ஆன்சர் சொல்லி தான் பாருன்ற மாதிரி எனக்கு கேள்வி. ஒரு சண்டை வேணும்ல? வெரி டெலிகேட் பொசிஷன், டெலிகேட் க்வெஸ்சன். என்ன சொல்லி இருக்காங்கன்னு பாத்துறோமா? பாத்தலாம். ஆனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சுங்க. ஓகே, சோ வந்து இப்போ உங்க வீட்டுல வந்து அம்மாக்கும் உங்களோட மனைவிக்கும் சண்டை வந்ததுன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போறாங்க, கிளம்பிட வேண்டியது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு என்னென்ன சொல்ற? அப்போ சரி, ஓகே, நீ கிளம்புற. கிளம்பும் போது வீட்டில் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அடிச்சுக்கிறாங்க, அப்போ யார் பக்கத்தில் நிற்பீங்க? அடிச்சுட்டா ரெண்டு பேர்த்து விளக்கி விட்டு நம்ம மாட்டுக்கு போக வேண்டியதாங்க. போக வேண்டியதா? எங்கே போவீங்க? ஏதோ ஒரு ஒருத்தர் டிவியை போட்டு நம்ம ஒரு சுட்டி டிவி, ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்டு சன் டிவியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா? ஆ, அவ்வளோதானே, சூப்பர்ண. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஆ, ஓகே, சரி. இப்போ சுச்சுவேஷன் பயங்கர மோசம் சார். அவங்க வந்துட்டு அம்மா வந்துட்டு இட்லி கேட்டாங்க, ஆனால் வந்துட்டு வைஃப் வந்து தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சண்டை வருது சார். இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இது வெரி டஃப் க்வெஸ்சன். டஃப் க்வெஸ்சன். ஆக்சுவலி கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வராதே. வராதா? யாருக்கும் பண்ணக்கூடாது.
என்ன சார் சொல்றீங்க? யாருக்கும் அப்போ வந்துட்டு உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு பயங்கரமா திட்டிக்கிறாங்க சார். அவங்களே சரியாகி வந்துருவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். நடுவில் போயிட்டோன்னா அவ்வளோதான் இல்லை சார், நம்ம மண்டை காஞ்சிரும். நான் கம்முனு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். நம்ம பிரச்சனையில் இருந்தால் தான் நம்ம மாட்டோம். ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கால் சுவிச் ஆஃப் பண்ணி மொபைலை வச்சிருவேன். அவங்க ரெண்டு பேருக்குலாம் சண்டை வந்தால் காலில் விழுவது தான். அம்மாக்கும் சண்டை வருகிறது, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பிரச்சனை என்னன்றது பார்த்துட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரி, இப்ப வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது உங்கனாலதான். வைஃபை வந்துட்டு படத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அம்மாவை வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். தெரியல, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயாவது மூலையில் போய் சேவத்தில் சாச்சு தலையை முட்டிக்க வேண்டியதான். முட்டிக்க வேண்டியதான். ஸோ வேறு மக்களே, இனி நம்ம வந்துட்டு திருமணமான ஆண்கள்கிட்ட வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டோம். அவங்களும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நான் வந்துட்டு வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். திஸ் நிக்கி சைனிங் ஆஃப். டடா, பை பை, see you. வெரி வெரி டிசப்பாயிண்டட். என்ன எல்லாருமே அப்படியே கையை தூக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் பா வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேன். ஒரு விஷயம் புரியல, சண்டை போடுறது ரெண்டு லேடிஸ், இதுல ஜென்ஸ் மாட்டிக்கிறாங்களா? அதாவது எதுக்காக சண்டை போடுறாங்க? நடுவுல வந்து அந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உரிமைக்காகவும் மகனுங்கிற உரிமைக்காகவும் உங்களை வச்சுதானே சண்டை போடுறாங்க. எப்பயுமே பெண் உரிமைக்காக சண்டை போடுவீங்க பாத்துருக்கோம். அது என்ன புதுசா எங்களுக்காக சண்டை? நாங்களா சண்டை போட சொன்னோம்? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சண்டை போடுறதா வேடிக்கை பார்ப்பேங்க. இது அவர் ரெஸ்லிங் பார்த்து பழகின ஒரு சின்ன வயசுல. நம்ம ரெஸ்லிங்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் சண்டையை காட்டிலே பெண்கள் ரெஸ்லிங் டைம்ல நம்ம நல்லா விரும்பி பார்ப்போம். போடு போடு சண்டை போடு சண்டை போடு, சண்டையை பிடிச்சிட்டுலாம் சண்டை போடுவாங்க. அதே மாதிரிதான் வீட்டில் சில மாமனார், ஐ மீன் சில இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே இருக்கிறார், அவர் இதே பதில் தான் சொன்னார் லிட்டரலா. எப்படிங்க உங்கள் வீட்டில் சண்டை போட்டால் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா, நான் விட்டுருவேன் பிரதர், கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், விசில் அடிச்சுலாம் பார்ப்பானா சண்டையை, அட்டே 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 போட்டே நீ அட்டே அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ரொம்ப ரசிக்கிறான் நம்ம சண்டையை, நம்ம சண்டை பண்ணுவனுக்காக இங்கே வா அப்படின் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இவர் அடிக்கிறதுல ஒற்றுமையா. இதில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு, என்னவோ பிடிக்காத படத்தை நான் படம் பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிடுவேன். எனக்கு யாரை பிடிச்சதுன்னா, ஒருத்தர் வந்து லாஸ்ட்ல அவருக்கு கேள்வி புரிஞ்சதா புரியலானே தெரியல, நிக்கி கேட்டது நான் காலில் விழுந்துருவாங்க அப்படின்னாரு. யார் காலில் கடைசி வரைக்கும் பெண்களை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் உள்ள வரது கிடையாது. உங்கள் உரிமை, உங்கள் தகுதி, நீ என்னவனா சண்டை போடுங்க, நீங்களே பார்த்து இது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எஸ், சோ இதோட வந்து நம்மளோட வாய்க்கால கொஞ்சம் ஓர வச்சுட்டு அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்மளோட ஃபேவரட்டான செக்மெண்ட் வந்துருச்சு. எஸ் இந்த செக்மெண்ட்ல நம்ம நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ. இப்போ சென்னையில மேட்ச் எல்லாம் நடந்தது இல்லையா, அதுக்கு வெளியில டிக்கெட் வாங்க காத்துக்கிட்டு இருந்ததுல லேடிஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு வீடியோ, செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது. அதை பாத்திரலாமா? பாத்திரலாம். சென்னை மேட்ச், ஆந்திரா மேட்ச், சென்னை மேட்ச், ஆந்திரா மேட்ச், யார் மேட்ச் நிக்கிறேன். ஆனா வெளியில இவ்வளவு கிரௌட் இருக்கிறாங்க, டிக்கெட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா உள்ள சீட் எல்லாம் நிறைய காலியா தான் இருக்கு. அதாவது உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த டிக்கெட் கிடைச்சிச்சானே தெரியல. ஆனா ஒண்ணு, இப்ப அடுத்ததான் மிரல வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ரெண்டு லிஜெண்ட் சேர்ற மாதிரியான ஒரு போட்டோ வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆட்கள் கொண்டாடாம இருப்பாங்களா? ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் 1983 வேர்ல்டு கப்பே நம்மளுக்கு வாங்கி கொடுத்த
அவரு சூப்பர் ஸ்டார். ஆமா, அவர் அப்ப தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கபில் தேவ்ஜி. ஸோ கபில் தேவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செட்டில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல். அதில் தலைவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு லிஜெண்டு கூட நான் வந்துட்டு நடிச்சிருக்கேன் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. அந்த நடிச்சிருக்கேங்கிற வார்த்தை தான் என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. கபில் தேவ் நடிச்சிருக்காரா இல்லை எதை கேமியா ரோலா இது என்னன்னு தெரியாமல் லைட்டாக கொஞ்சம் மண்டை. சரி, அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே வந்து அப்படியே காத்து வச்சிருங்க. ஏன்னா இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற நியூஸ் அதுதான், வைகை புயல் வடிவேலு சார். எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் போடாத கெட்டப் ஏதாவது இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லா கெட்டப்பும் போட்டாரு. ஸோ ரீசெண்டாக அவரோட ஒரு லுக் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க. எப்பவுமே சிரித்து முகமா இல்லை ஏதாவது ஒரு 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 பாடி லாங்குவேஜ் கொடுத்து நம்மளை சிரிக்க வைப்பார், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. ஆனால் இதில் ரொம்ப சீரியஸாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. என்ன தலைவர் எவ்வளோ சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வராரு, நான் கூட அந்த போட்டோவை பார்த்தவொன்னு யோசிச்சேன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏதோ ஒன்று சொல்ல வராது அது மட்டும் தெரியுது. இருக்கு சினிமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ கரண்டாக வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியால இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க. டெய்லி அவங்க இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாக்குறதே வேலையா இருக்கு. பட் இவங்க எல்லாருக்கும் மத்தியில அப்படியே ஷைனிங் பியூட்டியா உள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறது நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அவங்களோட லுக்கே வேற லெவல். ஒரு ஹூடிட் சில்வர் கிளிட்டர் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அவங்க வந்து அப்படி நிற்கும் போது இதை வச்சு இதுக்கு ஒரு படமே எடுக்கலாம் போலயே. அந்த போட்டோ பார்த்தவொடனே ஏதோ தூக்குனாங்குருவி கூடு மாதிரி இருந்தது. இல்ல நம்ம எல்லாம் அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஏதோ கடங்காரனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறான் போல. அது ஆனா ஒண்ணு ஐஸ்வர்யா ராய்ன்றனால அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ட்ரை பண்ண நீ ட்ரை பண்ணிராத. அண்ட் அடுத்ததா நம்ம சம்மர் டாபிக் ஏத்த மாதிரி ஒரு வீடியோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, ரெண்டு பேர் வந்து டூ வீலர்ல போறாங்க. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு லேடி பக்கெட்டோட தண்ணியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தண்ணி பிரச்சனையாட்டும் எடுத்துட்டு போறாங்க போல அப்படின்னு பார்த்தா, அவங்க தண்ணிய மக்கள் அப்படி மோந்து மோந்து முன்னாடி அவர் மேல ஊத்திக்கிட்டு தம் மேல ஊத்திக்கிறாங்க. வெயில் அப்படி இருக்கான், தாங்க முடியலையா. இன்னொரு ஒரு வீடியோல வண்டி ஓட்டிட்டு போறவரே அவர் பாட்டுக்கு பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து எடுத்து ஊத்திட்டு இருக்காரு. அவங்க பார்த்ததா இருந்து நார்த் நம்ம ஊரு. அப்படியா? வண்டியில போகும்போது இதெல்லாம் ரிஸ்க்ங்க. இது நம்ம ஊர்ல சிங்கிள் பசங்க ஜாஸ்திங்க, அதனால தான் பையன் பாவம் தானா வாளியில தண்ணி எடுத்து ஊத்தி. சிங்கிளோ கமிட்டடா, வெயில் வெயில் தானே எல்லாரும். அவ்வளவுதான். ட்ரெண்டிங் வீடியோ ஒரு பக்கம் இருக்க, இது வெயில் நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம சொன்னோம்ல, ஏசி நிறைய இருக்கிற கடைக்கெல்லாம் ஷாப்பிங் போறாங்க மக்கள் அப்படின்னு. ஆமா, ஷாப்பிங் போறப்போ ஒரு ஆஃபர் கிடைச்சா சும்மா விடுவோமா நம்ம? ஒருத்தங்க இந்த வீடியோ நான் பார்த்தேன், அது பொண்ணு இல்ல ஆடிச்சு நினைச்சீங்களா? அது ஆக்சுவலி பையன். அந்த பையன் இன்டர்வியூ கொடுத்துருக்கானா, நான் வந்து பெண் போல நளினமா கிரேஸ்ஃபுல்லா இருந்ததை பார்த்து எல்லாரும் நான் பொண்ணுனே நினைச்சு இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்பர் கேக்குறானுங்க. அட, சங்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? நான் வந்து ஒரு கலைக்காக இது பண்றேன். நல்லா ஆடினாங்க. பொண்ணுன்ன உடனே ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான மேட்ரு. கோயம்புத்தூரில் 12 வயசு பொண்ணு, பேர் ஸ்ரீநிதின்னு, திடீர்னு காணாமல் போயிடுச்சான். பெற்றவங்க மனசு எப்படி இருக்கும், ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு நிறைய ஃபார்வேர்டு இதெல்லாம் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பரபரப்பு. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற லெவலில் கலக்கிட்டாங்க. 6 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. பொள்ளாச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. ஒரு மீம், இந்த சம்மர் வெயில்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஃபுல்லாமே வெயில் சம்பந்தப்பட்ட மீம் தான். அதாவது அர்த்தி இங்க இருக்கு, ஆனா நம்ம சென்னை மட்டும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, அந்த அளவுக்கு வெயில் நம்மளை போட்டு தாக்குது அப்படின்னு சிம்பாலிக்கா வந்து இப்ப மீம் போட்டு அது பயங்கர வைரலா போகுது. எனக்கு இன்னும் சென்னை மட்டும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இல்ல, தமிழ்நாடு பூரா அது பக்கத்துலயே இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்து சன் அப்படின் போதுதான் சண்டே ஞாபகத்தில் வருது. சரியா? ஏன்னா சண்டே வந்துட்டாலே எனக்குலாம் சோகமாயிரும். ஏன்னா சண்டே வரதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருப்பேன், ஆனா சண்டே வந்துருச்சுன்னா சண்டே இப்படி முடிஞ்சிருமே அப்படி முடிஞ்சிட்டு அடுத்து மண்டே வந்துடும், சண்டே ஜாலியா இருந்துட்டோம் இனி மண்டே போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல. ஏன் அதுக்கெல்லாம் மண்டே நினைச்சு கவலையே பட மாட்டேன்பா, நானும் வேற லெவலு. சங்கரே இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படி பேசுறவங்களுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. என்ன பார்ப்போம் பாருங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
அது வேலை செய்யாதவங்களுக்கு விரும்பி வேலை செய்யறவன் பெருமையா பேசிட்டு இருந்தா இதை பாக்குறவங்க சிரிச்சிருவாங்க. எஸ், இதை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ குஷியா இருப்பாங்கலாம், குஷியா இருப்பாங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு பீதி இருக்கும் ரிசல்ட் வர டைம்ல. அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, டீச்சர்ஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லை, தன்னோட மார்க் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்களோ இல்லையோ கூட கிடையாது, சொந்தக்காரங்களை எப்படி சமாளிக்க போறோம்னு பயப்படுறோம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்கு, பாத்துக்கலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு கொண்டு வந்த எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் மக்கள் வந்து பயங்கரமா குஷியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க நம்புறேன். என்ன சொல்றீங்க மக்களே? எஸ், கண்டிப்பா நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு, சினிமா அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. அதாவது போன் எடுத்து நோண்ட வேண்டியதுலாம் இப்ப நம்ம ஒரே இதுல காமிச்சிட்டோம்ல. சுட்டரிக்கும் சூரியனை பத்தி பேசியாச்சு, எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து ஒரே இடத்துல கொடுத்து முடிச்சாச்சு. எஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரிதான். ஸோ இன்னைக்கு நம்மளோட வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா சுட்டரிக்கும் சூரியனை பத்தி பேசியாச்சு. நடுவில் நம்ம நிக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் கேட்டார், அதுக்கான கலகலப்பான பதில்களை பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைவா வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் வாரி வழங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது உங்கள் சாரு, பரத், சாங்கி அண்ட் பிரீத்தி சுரேஷ். இது பிருத்வி விமன்ஸ் இனவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். உடன் வழங்குவோர் கோல்ட் பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ஜே ஜே கோல்ட், டி நகர், குலாஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் கிரீன்ஸ் ட்ரெடிஷ்னல் ஷாம்பூ.